Welcome back to the show. This is Sims Hospital. Hello, Doctor. Okay, Doctor, I have a CT scan. So, radiation is ultrasound scans la neriya vishayangal theriyadhu oru sila organs pancreas appdina irukku intestines irukku intestine didirnu vanda adoda blood supply koranju poyidum sila vaatu adukulla hole aayidum surgical emergencies adhaadu uyir kaapathu varakoodiya sila diseases ella irukku naanga adhigama adha na paapom naanga specialist nala adukku vanda naanga immediate ct scan eduk vendi varum oru silarku vanda oru vaatukku rendu moonu vaatukku kuda eduk vendi varum adha naanga surgery pannuvom illaya operations major operations pannumbodhu sometimes operation panna peragu இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதபோதோ இல்லை நாங்கள் ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டேஜ்டாக பண்ணோம் ஒரு ஆப்ரேஷன் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இன்னொன்று அப்படி பண்ணும்போது சிடி ஸ்கேன்ஸ் சிடி ஸ்கேன் வந்து இப்போது ரொம்ப ஹை குவாலிட்டி சிடி ஸ்கேன்ஸ் வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கம்பேர் பண்ணுறத விட அதனால் அதில் வந்து ஆப்ரேஷன் தேவையா இல்லையா என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோன்றது இந்த சிடி ஸ்கேன் சொல்லணும் ஒரு சில டிசீஸ் எஸ்பெஷலி ஒரு சில ஸ்பெஷாலிட்டி நியூரலஜி ஆர்த்தோபெடிக்ஸ் அது மாதிரி ஒரு ஏரியாஸில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பெட்டராக இருக்கும் சிடி ஸ்கேனை விட அப்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் டிசைட் பண்ணுவோம் ஸோ நாங்கள் ஏதாவது சிடி எம்ஆர்ஐ அல்ட்ராசவுண்டுன்றது அந்த டிசீஸை பொறுத்து அந்த பேஷண்ட் பொசிஷனை பொறுத்து தான் நாங்கள் டிசைட் பண்ணுறது ஒரு சிலருக்கு மோர் தேன் ஒன் ஸ்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டம் கேன்சர் இருக்கும்போது பெட் சிடி அல்லது எம்ஆர் பெல்விக் எம்ஆர் அப்படின்றது ஒரு சில ப்ரோட்டோக்கால் இருக்குது அது ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவோம் ஸோ நிறையவாட்டி பேஷண்ட்ஸ் நினைப்பாங்க இப்போ தான் ஒரு சீட் எடுத்தாங்க திருப்பி சீட் எடுக்கிறாங்களே அவங்க டவுட் இருந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு டீட்டெயிலாக அவங்க எங்களுக்கு கேட்குறது கிடையாது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது பட் அவங்க மைண்டில் இருக்கும் ஒன்று சிடி ஸ்கேன்ஸ் நிறைய பேர் சும்மா தேவையில்லாமல் பண்ணுறாங்களோ என்னவோன்னு சொல்லிட்டு நாங்கள் டெரிஷரி கேர் ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து பொதுவாக தேவையில்லாமல் பண்ணுறது கிடையாது ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்கேன்ஸ் பண்ணும்போது பொதுவாக பாதிப்புகள் ஏதாவது இருக்குமா டாக்டர் இப்போ அடிக்கடி சிடி ஸ்கேன் பண்ணுறான்னு சொல்கிறீங்க சிடி ஸ்கேன்ஸ் வந்து எஸ்பெஷலி இது லேட்டஸ்ட் ஸ்கேன்ஸ் வந்து 320 ஸ்லைஸ் அப்படின்லாம் இருக்குது அதில் ரேடியேஷன் இருக்கும் ரேடியேஷனால் பாதிப்பு வரலாம் பட் அடிக்கடியே பட் அந்த ரேடியேஷனாக லிமிட்டட் ரேடியேஷன் தான் அதாவது நிறைய ஒன்றும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்கேன்ஸ் எடுத்தால் அதில் அப்படி ஒன்றும் பாதிப்பு இருக்காது ஏன்னா நாங்கள் என்ன பார்ப்போம்னா இந்த ஸ்கேனோட பயன் என்ன அதோட பாதிப்பு என்னன்னு பார்க்கும்போது அது பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது விச் இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா நிறைய டிசீஸ் இமேஜின் பண்ண முடியாது இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் வந்து ஒரு காலம் இருந்தது நாங்கள் ஒரு 25-30 இயர்ஸ் முன்னாடி ஆப்ரேஷன் தியேட்டரில் லேப்ரோட்மி அண்ட் ப்ரொசீடர்னு இருக்கும் அப்படின்னா நாங்கள் வயிற்று திறந்து பார்த்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு உள்ளே என்ன நோவு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி கிடையாது இப்போ ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே என்ன இருக்குது என்ன நோவு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு பிளான் பண்ணி தான் போகிறது அப்போது இந்த ஸ்கேன்ஸ்னால் வந்த ஒரு அட்வான்டேஜ் அது ஸ்கேன் பண்ணாக்க உள்ள என்ன கர்ப்பப்பையில் பிரச்சனையா இல்லை முட்டைப்பையில் பிரச்சனையா இல்லை அப்பெண்டிக்ஸ் இல்லையா கிட்னி இல்லையா என்னென்னு அப்படி கிளியராக தெரிஞ்சு அதுக்கு என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் முதலே பிளான் பண்ணி போகிறது ஒரு 20-30 இயர்ஸ் முன்னாடி அப்படி கிடையாது எது இருக்குன்னா நாங்கள் வயிற்று திறந்து பார்ப்போம் அப்படின்னு அப்போ வயிற்று திறந்து பார்க்குறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரொம்ப தேவை அது நாங்கள் அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணுறது ஓகே டாக்டர் அடுத்த கால பார்த்தலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் என்ன வாமிட் பண்றாருங்களா என்ன அது எல்லா வாட்டி அந்த மாதிரி வருது எப்போது அப்படி வருதுங்களா சார் அதாவது சாப்பிட்ட உடனே வாமிட் வருதுன்னா அவருக்கு வந்து ஒன்று உணவு கூட இறப்பை நடுக்கில் இருக்க பால் வீக்காக இருக்கலாம் ரெண்டாவது இந்த இறப்பை துவாரம் கூட அடைச்சிட்டு கூட இருக்கலாம் அது வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எண்டோஸ்கோபி மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி எதாவது இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த பிறப்பில் இல்லை இந்த இந்த சின்ன வயசில் கூட இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு ஒரு மெடிக்கேஷன் இருக்குது அது வகையான அதை வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு ஒரு வகையான மெடிசன் சாப்பிட்டா அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே டாக்டர் அடுத்த கால பார்த்தலாம் வணக்கம் ஹலோ டாக்டர் வணக்கம் ஹலோ உங்கள் பேர் எங்கே கால் பண்ணுறீங்கம்மா
எனக்கு இப்ப என்னன்னா வயிறு ரொம்ப வலிக்குது, எது சாப்பிட்டாலும் வலிக்குது, ஒரு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலி உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் மோரலெஸ் நார்மலாக தான் இருக்குது, ஜிஜிடி கொஞ்சம் ரைஸ்டாக இருக்குது, பட் அதனால ஒன்றும் கவலை இல்லை. அது லிவரில் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் சொல்கிற ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்த்தாக்கா. இந்த வலி வயிறு எரிச்சிட்டே இருக்குது, வலியாக இருக்குன்னா அது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தினால இருக்கலாம். அது வந்து நீங்கள் இந்த எசிடிட்டி சம்மந்தப்பட்ட மெடிசன் சாப்பிட்டு அதே நேரத்தில் அந்த ஃபுட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணால் அது சரியாயிடும். லிவர் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஓகே டாக்டர், இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஏதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கா, அதனால ஏதாவது பாதிப்பு இருக்கு? எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி கிடையாது. எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து ரேடியேஷன் கிடையாது. ரேடியேஷன், அதாவது ப்ரெக்னென்ட் பீப்புள் கூட எடுக்கலாம், அடிக்கடி எடுக்கலாம். எம்ஆர்ஐயில் ரெண்டு ப்ராப்ளம். ஒன்று வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து நிறைய பேருக்கு பயம், அதுக்குள்ளே போனோன்னா அது ஒரு குகை மாதிரி இருக்கும், கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஒரு சத்தமாக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்கேன் பண்ணால் அரை மணி நேரம் எடுக்கும், அதுக்குள்ளே போகிறது ஒரு சிலருக்கு வந்து பயமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து மயக்கம் கொடுத்து தான் பண்ண வேண்டி வரும். மற்றது வந்து நம்ம ஏதாவது மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உடம்புக்குள்ளே இருந்தாலோ மேலே போட்டிருந்தாலும் அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தவிர்த்து எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு வந்து தகுந்த இண்டிகேஷன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி நியூரலஜி, நியூரோ சர்ஜரி, ஆர்த்தோபெடிக்ஸ், மற்ற சில ஸ்பெஷாலிட்டிஸில் எம்ஆர்ஐ யூஸ் பண்ணுறது உண்டு. எம்ஆர்ஐனால் பாதிப்பு கிடையாது. பாதிப்பு கிடையாது. ஓகே டாக்டர், அடுத்த கால பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். உங்க பேர் எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? நான் கலம்பேட்டை இருந்து பேசுறேன், முஸ்தபா. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் நான் கேட்கலாம். சொல்லுங்க. எனக்கு அப்டமன் ஸ்கேன் எடுத்தாங்க, அதுல வந்து பல்பரல் அல்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. என்ன அல்சர்ங்க? பல்பரல். ஓகே, அல்சர் பண்றேன்னா பெயின் பார்ட்டி மூணு வருஷமா சாப்பிட்டு இருக்கிறேன். நடுவுல வந்து கொஞ்சம் பெயின் வந்ததுன்னு பார்த்து திருப்பி ஸ்கேன் எடுத்ததுல கால் பிளாட்டர் ஸ்டோன் 8 mm இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து யுரோஸ்கால் 300 mg கொடுத்தாங்க, அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கடந்த 4 இயர்ஸ் ஃப்ரம் 2012 இருந்து பேண்டி 40 யுரோஸ்கால் 2 1 BD சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அப்பப்போ வயிற்று வலி வந்துகிட்டே இருக்கு. ஒரு டாக்டர் வந்து ஒரு கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் கால் பிளாட்டர் ரிமூவ் பண்ணுங்கிறாங்க, ஒரு கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட் வந்து வேண்டாம் அது 8 mm 1 mm 10 mm தானே இருக்கு, அந்த டேப்லெட்ல யூடிலியூ 6 யுரோஸ்கால் சாப்பிடுங்க சரியாயிடுங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு ஏதாவது. ஃபர்ஸ்ட் வந்து பல்பார் அல்சர்ன்றது ஸ்கேன்ல தெரியாது, பல்பார் அல்சர்ன்றது எண்டோஸ்கோப்பில் தெரியும். ரெண்டாவது உங்களுக்கு வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கு, பித்தப்பையில் ஸ்டோன் இருக்குன்னா ஸ்டோன் தான் காரணமாக இருக்கும். இது சிம்டமேட்டிக் கால் ஸ்டோன்ஸ் அப்படின்வாங்க. இதில் கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணுறான்ற அந்த டிசிஷனில் அது ஒரு எதுவும் டவுட் கிடையாது. அர்சோக்கால்னால ஸ்டோன் கரையிறதோ இது குறையிறதோ கிடையாது, அது அது சாப்பிட்றதுனால பயன் இல்லை. நீங்கள் வந்து இது இப்போ தற்போதைக்கு இந்த பித்தப்பையில் இருக்கிற ஸ்டோன் கூட தேவைப்படக்கூடிய ஆப்ரேஷன் வந்து ஃபேர்லி சிம்பிள் ஆப்ரேஷன், லேப்ரோஸ்கோபிக் கால்வாட சர்ஜரி நாங்கள் பண்ணுவோம். அது வந்து டே கேர் சர்ஜரியாக பண்ணுறது, காலையில் வந்து மதிய வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டோன் வந்து எனக்காவது அந்த பித்தப்பையிலேருந்து பித்த குழாயில் போய் அடைச்சிட்டு ஜாண்டிஸ் காஸ் பண்ணியோ, இல்லை கீழே போய் கனியமோட டக்ட் பிளாக் பண்ணி பேங்கடைஸ் காஸ் பண்ணாலோ அதோட கான்சிக்வன்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். வயிற்று வலி அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குது, கால்வாடில் ஸ்டோன் இருக்குன்னா அதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், அடுத்த கால பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ மேடம், வணக்கம். உங்கள் பேர் எங்கே கால் பண்ணுறீங்க சார்? நான் வந்து திருச்செந்தூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேர் சார்? என்னோடய பேர் ஜி. டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் கேட்கலாம். மேடம், நான் வந்து என்னோடய பிரதர் வந்து ஹேண்டிகேப் மேடம். சொல்லுங்கள். சார், அவருக்கு வந்து இப்போ பிறந்தலேருந்து படுத்தா கிடப்பாரு. அவர் வந்து உணவு குழாய் அடைப்புன்னு சொல்லிட்டு 2000 நாங்கள் இது வரைக்கும் டயட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அதுக்கு ஏதாவது ஆப்ரேட் பண்றதுன்னா முடியாதுன்னாங்க, வேற ஏதாவது ஆப்ரேட் பண்றதுக்குள்ளான இது இருக்கா சார்? சி, ஏதாவது அடிக்கடி டயலட்டேஷன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு பினைன் கண்டிஷனாக தான் இருக்கணும். அதாவது
அதோட ஸ்ட்ரிக்சர் இதாக இருக்கும். ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்றது எதுக்காக சொல்லியிருக்காங்க தெரியாது, பட் அவருக்கு வந்து நடக்க முடியாது, படுத்துகிட்டே இருக்கிறாங்க, அதனால் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்றது சரியாக படலை எனக்கு. நாங்கள் பார்த்தா தான் என்ன முடிவு பண்ண முடியும். பட் யாருக்காவது உணவு கூட பிளாக் ஆகிடுச்சுன்னா நாங்கள் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இந்த இறப்பையை கொண்டு வந்து இங்கே வைக்கிறது நாங்கள் ரெகுலராக பண்ணுறது உண்டு. ஒரு வேளை இறப்பையை முடியலைன்னா பெருங்குடல் வைக்கிறது, அதுக்கு வந்து டயலடேஷன் தேவையில்லாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எதனால ஆப்ரேஷன் முடியாதுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, அது என்னன்னு பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம ஸ்கேன்ஸ் பற்றி பேசிட்டோம், பட் இப்போ டெஸ்ட், இப்போ சர்ஜரிக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்லாம் கம்பல்சரி பண்ணணும்னா என்ன மாதிரி டெஸ்ட்லாம் வந்து பேஷண்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க? இதாவது சர்ஜரி முன்னாடி ரெண்டு வகையான டெஸ்ட் பண்ணோம் பொதுவாக நாங்கள். ஏன்னா இப்போ வந்து சர்ஜரி ஷுட் பி சேஃப், ஏன்னா அது வந்து மயக்கம் கொடுத்து பண்ணுறது இல்லைங்களா. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டு திருப்பி கான்ஷியஸ் வரும்போது எவ்ரி ஷுட் பி ஃபைன். அதுக்கு வந்து நிறைய மருந்துகள்லாம் கொடுப்போம், அந்த மருந்து வில் ஹாவ் அன் எஃபெக்ட் ஆன் த ஹார்ட், லங்ஸ், எட்ஸெட்ரா. ஸோ இது வந்து எல்லா பேஷண்ட்ஸ் பிஃபோர் சர்ஜரி அவங்களுக்கு ஹார்ட் நல்லா இருக்கா, லங்ஸ் நல்லா இருக்கா, ஏதாவது பிளட் நல்லா இருக்கா, பிளட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, சுகர் இருக்கா, கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கான்றத ஒரு ரெகுலர் டெஸ்ட் நாங்கள் பண்ணுவோம். அது இல்லாமல் என்ன அப்போது எங்கள் ஸ்பெஷாலிட்டின்னு எடுத்திங்கன்னா நாங்கள் உணவு குழாய் ஆப்ரேஷன் பண்ணுவோம், ஸ்டமக் பண்ணுவோம், லிவர், பேங்க்ரியஸ், குடல், அந்தந்த தகுந்த மாதிரி. இப்போ ஒரு குடலில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு கொலனோஸ்கோபி, இதில் ஒரு சிடி ஸ்கேன், அது வச்சு என்ன முடியும். ஒரு சப்போஸ் குடலில் ஏதாவது கேன்சர் மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு பயாப்சி, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி டெஸ்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட்டும் அந்த டெஸ்ட் சேர்ந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேஷன் தேவைன்றது முடிவு பண்ணுறதுக்கு அது தகுந்த டெஸ்ட் பண்ணுவோம். அது ஆப்ரேஷன் பண்ணும்போது அவர் பேஷண்ட் வந்து ஆப்ரேஷனுக்கு ஃபிட் ஆகிறதுக்கு ஒரு சில டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அனஸ்தீஷியா டாக்டர்ஸ் பார்ப்பாங்க, மயக்க டாக்டர் பார்த்துட்டு ஃபிட்டாக இருக்காரு, ஹார்ட் நல்லா இருக்க ஒன்று, அப்படி தான் நாங்கள் எல்லாம் கேர் எடுத்து தான் நாங்கள் சர்ஜரி பண்ணுறது. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என் பேர் கவிதா, நெல்லையில இருந்து பேசுகிறீங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம்னு கேட்கலாம். சார் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். உங்க டாக்டர் நாம் எனக்கு வந்து இந்த குடல் அந்த மோஷன் போகும்போது ஒரு மாதிரி இருந்த ஃபீலிங்கே இல்லை, கேட்டீங்களா? என்ன என்ன திரும்பி சொல்லுங்க. மோஷன் போகும்போது அப்படி இருந்து முடிச்ச ஃபீலிங்கே இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஆ சரி. அது எங்கேயோ இந்த ஃப்ளை அப்படி திரும்பி இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சரி, அது மோஷன் போகும் பிறகு இன்னும் மோஷன் கம்ப்ளீட்டாக போகாமல் இன்னும் இருக்குன்றது ஃபீலிங் வந்து ஃபீலிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன் அப்படின்வாங்க. அது ரெண்டு காரணம். ஒரு காரணம் வந்து ஒரு சிலருக்கு பெருங்குடல் மூமெண்ட் ரொம்ப வீக்காக இருந்து அது கம்ப்ளீட்டாக வெளியே தள்ள முடியாமல் எம்டி பண்ணாத ஒரு சிச்சுவேஷன். ரெண்டாவது, மோஷன் போகிற இடத்துல கொஞ்சம் அடைப்பு மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி போகாமல் இருக்கும். அப்போ ஒரு சிலர் வந்து விரலெல்லாம் வச்சு மோஷன் எல்லாம் எடுத்து பண்ணுறது உண்டு. ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னா, இது காரணம் வந்து வெளியே போய் துவாரத்தில் அடைப்பு இருக்கா இல்லை பொதுவாகவே பெருங்குடல் வேலை செய்யலையான்னு ஒரு டெஸ்ட் மூலிமா முடிவு பண்ணுவோம். அது முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி சப்போஸ் குடல் மூமெண்ட் குறைவாக இருந்ததுன்னா ஒன்று அந்த மூமெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மெடிசன் கொடுக்கறது, ரெண்டாவது மோஷன் சாஃப்டாக இருக்கிறதுக்கு மருந்து கொடுக்கறது. சப்போஸ் போகிற வழியில் அந்த முனையில் அடைப்பு இருந்ததுன்னா அது என்ன மாதிரி அடைப்பு, அதுக்கு வந்து மருந்துகள் தேவையா இல்லை ஏதோ ஆப்ரேஷன் மாதிரி தேவையா நான் முடிவு பண்ணிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது சரியாகும். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். மேடம் குட் மார்னிங். மேடம் குட் மார்னிங், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மேடம் சேலத்துலேருந்து தியாபி மேடம். டாக்டர் இருக்காங்க சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் குட் மார்னிங். சார் மார்னிங் சொல்லுங்கள். சார் நான் எனக்கு ஒரு 8 மாதம் முன்னாடி சார் வயசு நெஞ்சு பகுதியில் ரொம்ப வலி எடுத்துக்கிங்க சார். எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தோம் சார், கேஸ்ட்ரிக் அல்சர் வித் பிளீடுன்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சுங்க சார். சரி. மோஷன் வந்து பிளாக்காக போச்சுங்க சார். சரி. 5 நாள் அட்மிட் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சார். அதுக்கப்புறம் 10 நாள் நல்லா இருந்துச்சுன்னா திரும்பி வந்து நெஞ்சு இருக்கு, திரும்பி வயிறு போட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். சரி. அதுக்கப்புறம் வேற ஒரு டாக்டரை திரும்பி கன்சல்ட் பண்ணி அவரும் திரும்பி எண்டோஸ்கோபி பார்த்தாங்க சார். குடல் வால்வுல வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது, விரிஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணிட்டு பாண்டாஸ்டேஜ் டிஎஸ்ஆரும் அல்ட்ரேஜ் 25 mg கொடுத்தாங்க சார். சரி. இப்ப அதுதான் சார் ஒரு 8 மாசமா சாப்பிட்டு இருக்கிறோம். சரி சார். இப்ப அது சாப்பிடறதுனால ஏதோ சைடு எஃபெக்ட் வருமா சார்? அதான் பயமா இருக்குங்க சார். சி, அவங்களுக்கு ஆக்சுவலி இந்த வயசில் இந்த வயிற்றுல கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து ப்ளீடிங் வர்றது வந்து
சாதாரண கிடையாது. நிறைய பேருக்கு அது யூஸ்வலி அந்த ஓல்டேஜில், ஒரு ஓல்டேஜில் வந்து நிறைய பேர் இந்த முட்டு வலி முதுகு வலின்னு சொல்லிட்டு வலி மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த மாதிரி அல்சர் வந்து ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி எதாவது இருக்குதுன்னா அந்த மெடிசின்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஒரு சிலர் வந்து அடிக்கடி தலைவலின்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டுப்பாங்க, அனால்ஜின், ஆஸ்பிரின், பாராசிட்டமால்ன்றது, அவங்களுக்கும் இந்த மாதிரி அல்சர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் இல்லாமல் பார்த்துக்கணும். மூணாவது, இந்த இந்த யாராவது அல்சர் வந்து ப்ளீடிங் வந்ததுன்னா கொஞ்சம் நீண்ட நாள் மெடிசன் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. பட் 9 மாதம்லாம் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. திருப்பி அவங்க அப்படி சாப்பிட்லன்னா திருப்பி பிரச்சனை வருதுன்னா இது என்ன காரணம்னு கண்டுபிடிங்க. நீங்கள் வந்து வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கா, கவலை அதிகமாக இருக்கா, டயத்தில் சாப்பிட்லையா, சரியாக தூங்கலையா அப்படின்னு இதெல்லாம் தேடி பார்த்து அதில் தான் காரணம் இருந்தால் அது கரெக்ட் பண்ண வேண்டி வரும். அதே நேரத்தில் நீண்ட நாள் மருந்து சாப்பிட்னால பிரச்சனை கிடையாது, பட் சாப்பிடாமல் கண்ட்ரோல் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம் சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும். ஹலோ டாக்டர்.